ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாளை நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்கு மறை தீர்ப்பு. ஒரு பக்தர் இருந்தா, அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே கோவிலுக்கு போகிற வழக்கமே கிடையாது. ஆனால் அவள் மகாபெரிவாளோட அத்தியந்த பக்தை. அதுக்கு காரணம் கிடையாது, இதுவும் ஒரு அற்புதம்தான். அந்த பக்தையோட கணவர் தர்மபுரியில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை செஞ்சுட்டுருக்கார். அவர் அனுபவித்த அனுபவங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அத்தனை அனுபவங்கள் பரமாச்சாரியார்கிட்ட அவளுக்கு கிடச்சிருக்கு. அந்த பக்தை தன்னோட முதல் பிரசவத்துக்கு தயாராக இருந்தா, மருத்துவர்கள் பரிசோதனையெல்லாம் முடிச்சுட்டு இது கொஞ்சம் சிக்கலான பிரசவம், பெரிய உயிருக்கு ஆபத்து வரலாம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கன்னு எச்சரிக்கை பண்ணினா. மாசமாக இருக்கிறச்சே 7ஆம் மாதம் வரைக்கும் காஞ்சிபுரத்துக்கு போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தா. பிரசவ நாளும் குறிச்சாச்சு. அந்த நாளில் தன்னோட கணவரை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி மகாபெரிவா கிட்ட குங்குமம் மற்றும் பிரசாதங்களை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பினார் அந்த பக்தை. கணவரும் வேகமாக காஞ்சிபுரத்துக்கு போய் மகாபெரிவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு மருத்துவமனைக்கு வந்துட்டார். பெரிவா கொடுத்த குங்கும பிரசாதத்தை நெத்தியில் இட்டுண்டு மருத்துவர் அறைக்கு உள்ளே போனார் அந்த பக்தை. குழந்தை பிறந்தாயிடுத்து. ஆனால் அந்த பக்தை மயக்க நிலையிலேயே படுத்துட்டுருந்தா. ஒரு சமயத்தில் தனக்கு நினைவு தப்புறதா பக்கத்தில் இருக்கிறவாக்கிட்ட ஜாட காமிச்சார். அதுக்கப்புறம் மயக்க நிலைக்கு போயிட்டார். மருத்துவர்கள்லாம் அவசர அவசரமாக சிகிச்சை கொடுக்குறா. அவள் எதிர்பார்த்த மாதிரியே பெரிய உயிருக்கு சிக்கலாயிடுத்து. இருந்தாலும் அந்த பக்தைக்கு பெரியவாக்கிட்ட இருந்த நம்பிக்கையினால் அவரோட ஆசீர்வாதத்தில் அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டா. மருத்துவ அறிவியல் கைவிட்டதுக்கப்புறம் மகாபெரிவாளோட பிரசாதமாகிய குங்குமம் காப்பாற்றியிருக்கு. அந்த பக்தைக்கு நிச்சயம் இது ஒரு மறுஜென்மங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு அழகான சம்பவம். ஒரு நாள் பம்பாயிலிருந்து ஒரு பக்தர் ரொம்ப கவலை தோஞ்ச முகத்தோட பெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அப்போ தரிசனம் பண்ணி வச்சுருந்த ஒரு தொண்டர் முகமெல்லாம் வாடியிருக்கே, என்ன ஆச்சுன்னு விசாரிக்க ஆரம்பித்தார். மகாபெரிவா அவங்கிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்னு அந்த தொண்டருக்கு கை காட்டிட்டு மற்ற பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருந்தார். சுமார் 1 மணி நேரம் கழித்து அந்த பக்தரை பார்த்து மகாபெரிவா, உன் சம்சாரத்துக்கு அந்த விஷ சிகிச்சை வேண்டாம், நிறுத்திடுன்னு சொன்னார். அவர் சந்நிதியை விட்டு வெளியில் வந்ததும் அவர்கிட்ட என்ன விஷயம்னு எல்லாரும் விசாரித்தா. என் மனைவிக்கு கேன்சர் ஆப்ரேஷன் ஆகியிருக்கு, 1 வாரம் ஆறுது, கீமோதெரபி பண்ணிட்டுருக்கா. ஆனால் கீமோதெரபிங்கிறது வியாதியை விட பொறுத்துக்க முடியாத அளவு வேதனை கொடுக்கறது அப்படின்னார். மகாபெரிவாளோட உத்தரவுப்படி ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தணும்னு டாக்டர்கிட்ட சொன்னப்போ, இந்த ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தினா நோயாளி 1 வாரம் கூட உசுரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். அந்த பக்தரோட மனைவி, நான் செத்து போனாலும் சரி பெரியவா ட்ரீட்மெண்ட்டை நிறுத்துன்னு சொல்லிட்டார், அவர் உத்தரவுப்படி தான் நடப்பேன் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டா. அவளோட நம்பிக்கைக்கு பெரியவா அதுக்கப்புறம் அந்த வியாதியோட கொடுமை தெரியாமல் அவளை பார்த்துட்டார். பெரியவாளுக்கு கீமோதெரபி செய்ய தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அனுகிரக தெரபி பண்ண தெரியுமே. அவரோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப அமுதமயமானவைங்கிறது அடியார்களுக்கு தெரியும். அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.